ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல் மோமோ கப்பிள் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபயர் போல்ட்டோட ப்ளூடூத் காலிங் வாட்ச் பற்றி அன்பாக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்ச் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஃபுல் பிளாக் வாங்கியிருந்தோங்க. இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது, லைக் ரெட்டு, ஒயிட்டு, கோல்டன், அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு பிளாக் பிடிக்குங்கிறதுனால நாங்கள் வந்து ஃபுல் பிளாக் வாங்கியிருந்தோம். ஒரு வாட்ச் இருக்குது, அது மேலே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. இப்போ அதை நம்ம பிரிச்சிடலாம். இது வந்து அந்த வாட்சோட டிஸ்பிளே. அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூஎஸ்பி போர்ட்டபிள் பின் தாங்க இருக்குது. இதை வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு வாட்சில் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்பப்போ நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் டைப்பில் இருந்ததுங்க. ரொம்பவே ஈஸியாக எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம சார்ஜர் கூட இந்த பின் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் போதும். அதுவும் இல்லாமல் அதோடய மேனுவல் புக் கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி ஆன் பண்ணுறது, அதில் எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது, அதை ப்ளூடூத்தோடு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனுவல் புக். அதுக்கப்புறம் ஒரு சில கூப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கானா மியூசிக்கோட 3 மந்த்ஸ் ஃப்ரீ ஆப் ஒன்று, தென் டிக்கெட் வவுச்சர்ஸ், ஃப்ரீ டிக்கெட் வவுச்சர்ஸ் அந்த மாதிரி, புக் மை டிக்கெட் அந்த மாதிரி வவுச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்னட்டு. அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்தா, இது எல்லாமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாக வாரண்டியோ இல்லை அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியோ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்சை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்க ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த செட்டிங்ஸ் தான் இதெல்லாம். நம்ம சைடில் ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ண அதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. இதில் வந்துட்டு அவங்க லிஸ்ட் வியூவாக வைக்காமல் கிரிட் வியூவாக வச்சுருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது எங்ககிட்டயும். இதுக்கு முன்னாடி இந்த வாட்ச் இல்லாததுனால ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேனுவல் புக் பார்த்து எல்லாமே செட் பண்ணோம். அது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இது வந்து என்னோடய மொபைலோட இந்த வாட்ச் வந்து நாங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. கனெக்ட் பண்ணுறதுல நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ, ஃபோன், மியூசிக், வாட்ஸ்அப்லேருந்து நமக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ நம்ம எல்லாத்தையுமே இந்த வாட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன், நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி நம்ம இந்த ஆப், அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பும் வந்து மேனுவல் புக்லேயே கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிலாம் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே கிடச்சிருங்க. இது வந்து வாட்ச் ஃபேஸஸ். வாட்ச் ஃபேஸஸ் என்னென்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் நிறையா இருந்தது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராஸும் இருந்தது நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நம்ம வேறு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் நார்மலாக இதில் இருக்கிற ஒரு வாட்ச் ஃபேஸஸே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் யூஸ் பண்ணாததுனால நார்மலாக வாட்ஸ்அப், ஃபோன் கால், மியூசிக் இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கேமரா கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து இப்போ வாட்ச் வந்து இது கிரிட் வியூவில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து மியூசிக்கோடது. இப்போ மியூசிக் ஆன் பண்ணி நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மொபைலில் இருந்து நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, நாங்கள் அதோட லிஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டோம், வாட்ச்லேயும் எடுத்துக்கிட்டோம். நம்ம இதிலேயே சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஃபோன் எடுத்து சேஞ்ச் பண்ணுங்கிறது இருக்காது. தென் கால், அதையும் நாங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி பார்த்தோம். கேமராவும் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் போட்டு தான் நமக்கு வந்து கேமரா ஃபோட்டோஸ் கிளிக் ஆகுது, அதுவும் ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ஃபயர் போல்ட்டோட வாரண்டி கார்டு. இது வந்து ஃப்ரீ புக் ஷோ வவுச்சர். இதெல்லாம் டிக்கெட்ஸுக்கு. தென் கானா ஆப்போட 3 மந்த்ஸ் ஃப்ரீ ட்ரையல். இந்த வாட்ச் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான். இட்ஸ் நார்மல் செட்டிங்ஸ். இந்த கிரிட் வியூவிலேருந்து நான் லிஸ்ட் வியூவுக்கு மாற்றிட்டேன், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதில் எல்லாமே இருந்ததுங்க. ஸ்போர்ட்ஸு, நம்ம வாக் பண்ணுறதோட டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பிபிஎம் ரேட் பண்ணுறது, ஹார்ட் பீட் ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து அதோட சார்ஜர். இது பார்த்திங்கள மேக்னெட்டிக் டைப்பில் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நம்ம நார்மலாக யூஎஸ்பி போர்ட்டபிள் பின்னை நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம் அப்படின்ட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஈஸியாக சார்ஜ் ஆகிற மாதிரியும் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு சைடில் ஸ்வைப் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு மொபைலெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி மினி ஒரு டாஸ்க் வியூ மாதிரி அந்த மாதிரியும் நமக்கு இதில் இருந்துச்சு. அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கால் வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம மொபைல், அலாரம் டைம், ஸ்லீப்புக்கு, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, வெதர் கண்டிஷன், இது எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே இதில் இருந்ததுங்க. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வாட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலாரம்ஸ் கூட இதில் இருக்குது, பிளேயிங் கேம்ஸ் இருக்குது இதில், ஃப்ளாஷ் லைட் இருக்குது, எல்லாமே இருந்துச்சுங்க. அதர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் தான் வந்து நம்ம டிஸ்பிளே பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நம்மளோட ப்ரீத்திங் கண்ட்ரோல் கூட இதில் இருந்துச்சுங்க. ஷட்டருங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அது கேமரா தான். இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வாட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை செல்ல குட்டீஸ்.